கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கோ. மனசு இந்திரியங்களை கெட்ட வழியில் செல்ல தூண்டினாலும் ஜீவாத்மா கடை தேர வழியே இல்லை. மனசு இந்திரியங்களை நல்ல வழியில் செல்லுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இந்திரியங்களை கெட்ட வழியில் செல்ல ஊக்கப்படுத்த கூடாது. மனசு சஞ்சலமானது. இது வசிப்பதோ பல குற்றங்கள் பல அசுத்தங்கள் நிறைந்த உடலில் சரீரத்தில். உலக ஆசைகளில் சதா இழுக்கும் இந்திரியங்களுடன் மனசு இப்படி சஞ்சலத்துடன் சரீரத்துடன் இந்திரியங்களுடன் சென்றால் கர்வம் உண்டாகும். சஞ்சலத்தோட போன கர்வம் இந்த சரீரத்தையே ஜீவாத்மாவாக மனசை நினைத்துக் கொள்ள செய்துவிடும். சரீரமே சஞ்சலத்தோட சரீரத்தோட இந்திரியங்களோட சேர்ந்தா சரீரம் இந்திரியங்கள் சஞ்சலத்தோட மனசு கர்வம் உண்டும். எல்லாம் தெரியும் நல்லா பண்ணுறது கர்வம் வரும். சஞ்சலம் இருக்கக்கூடாது மனசில், ஸ்திரமாக இருக்கணும். அது வந்து இந்த சஞ்சலம் இந்த சரீரம் இந்திரியங்கள் இதெல்லாம் தானே உள்ள மனசு கெடுக்கிறதுக்கு காரணம். இந்த மனசு சஞ்சலத்தோடு இருக்கிறச்சு இந்த சரீரம் இந்திரியங்களோட போனால் கர்வம் வந்துடும். இப்படி இந்த இடத்துல கரெக்டான மீனிங் அப்படின்னா இந்திரியங்களோட போனா அப்படின்னு போனான்னா அந்த இந்திரியங்கள் சொல்ற இடத்துக்கெல்லாம் போனாலும் அர்த்தம். அது மாத்திரம் இல்லை மாமி, இந்திரியங்கள்னா இப்போ ரொம்ப போவோம் கண்ணாடி பார்த்தா அழகாக இருக்கும் இருக்கும் இது இப்படி இருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்ல நீ ஆழ ஆழ அழகாக இந்த சரீரத்தையே இப்படி பேச செய்யும். எப்படி எப்படி பேசணும், இஷ்டப்படி பேச செய்யும். கர்வம் வந்துட்டாங்க, டம்பம் எடுத்துக் கொள்ள செய்யும். நான் பண்ணேன் இஷ்டப்படி இந்த சரீரத்தையே ஜீவாத்மாவாக மனசை நினைத்துக் கொள்ள செய்துவிடும். சரீரமே ஆத்மான்னு நினைச்சுக்க சொல்லிவிடும். ஆத்மா வேற சரீர விறக்க தொடர். இதற்கு காரணம் ரஜோகுணம். நான் எனதுங்கிற அகங்காரம் நமக்காரம் வரைச்சே ரஜோகுணம் வந்துடும். திடீர்னு நமக்கு இந்திரியங்கள் என்ன இருக்கச்சே நடுத்தரமான ஒரு குணம். ஆசை துன்பம் விபரீத ஞானம் இவர்களை உண்டாக்கும். தமோ குணம் என்பது இழிவான குணம். கவனம் இல்லாமே சோம்பல் உறக்கம் அஜ்ஞானம் இவர்களை ஏற்படுத்தும். தத்துவத்திரேஸ்வரத்தில் வருது மூணுதான். அதனால இந்த மனசை வந்து ரஜோகுணத்துக்கு போறது நமக்கு தெரியறது இதெல்லாம் கேட்டதுனால டக்குன்னு இழுத்துன்வா. தமோகுணத்துக்கு போறது அதை இழுத்துன்வா. அப்படி சமாளிக்கணும். அதுதான் ரஜோகுணமும் தமோகுணமும் எப்பொழுது வருகிறது, நாம் சாப்பிடும் ஆகாரத்தின் சுத்தம் இல்லாமல் வருகிறது. அதாவது மதமதப்பை ஏற்படுத்துதல், கோமேரித்தனத்தை ஏற்படுத்துதல், புத்தியை தடுமாறச் செய்தல், கர்வத்தை உண்டாக்குதல், பெரியோர்களை அவமதித்தல் போன்ற குணங்களை கொடுக்கக்கூடிய ஆகாரங்களை சாப்பிடுவதன் மூலம் இக்குணங்கள் வருகின்றன. அதனால்தான் இப்படிப்பட்ட ஆகாரங்கள் எப்படி வருகின்றன, நீக்க வேண்டும். அந்த ஆகாரங்கள்லாம் உப்பு காரம் இப்பெல்லாம் குறைச்சிக்கோ. இது சரீரத்துக்கு நல்லது, வியாதியும் வராது. அதுலேயும் ஒரு காரணம் ராமாயணத்தை நல்லா அலசிட்டு உப்புச்சாடு இல்லாமல் சாப்பிடுவோம். பெரிய பெரிய வேண்டாம். என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட காய்களை நீக்காததன் மூலம் வருகிறது. சுத்தி இல்லாத பண்டங்களை சாப்பிடுவதன் மூலம் வருகிறது. பகவானுக்கு நிவேதனம் செய்யப்படாதவர்களை சாப்பிடுவதன் மூலம் வருகிறது. சுவாமி தேசிகன் ஆகார நியமம் என்பதை அருளை செய்திருக்கிறார். அவற்றை படித்து நீக்க வேண்டிய உணவுகளை நீக்கி நம்முடைய ஆகாரத்தில் நியமமாக இருந்தால் சத்துவகுணம் மேலோங்கும். பாதி நாளைக்கு பட்னி தான் சத்துவகுணம் இல்லை. இல்லை மாமே, ஒரு ஒரு சின்ன பொருள் வேற ஏதாவது இருந்துட்டா அந்த உணவு விளக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்தா கூட விளக்கணும். நம்மளால என்ன பண்ண முடியும், காய்கறிகள் வந்து இன்னும் சேர்த்துக்கோ. அது வேணா சேர்த்து நம்ம செய்ய முடியும். சத்துவகுணம் வளர வளர சாஸ்திரங்களில் சொல்லியபடி நடக்க வேண்டும், அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் வளரும். சத்துவகுணம் இருக்கச்சே தான் சாஸ்திரப்படி நடக்கணும்னு சொல்றதை கேட்கணும் சொல்லணும். இந்த எண்ணங்கள் நடைமுறை படுத்தப்படும். கெட்டவை செய்வதிலிருந்து ஒதுங்குதல், கெட்டவர்களை கண்டு ஒதுங்குதல், இவை தானாகவே ஏற்படும். அந்த பக்கமே போக வேண்டாம், நம்ம ஒதுக்கிடுவோம் தோணிக்கிடும். சத்துவ காரியங்களில் அன்வயிக்க தோன்றும். நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் பெற வழி ஏற்படும். ஆச்சாரியின் கிருபை வரும். பகவானின் கடாட்சம் ஆச்சாரிய கிருபையால் வந்து சேரும். சமாசிரணம் செய்து கொள்ள ஆவல் ஏற்படும். ஆச்சாரியனை அணுகி காலக்ஷேபம் கேட்க மனசு ஆசைப்படும். காலக்ஷேபம் கேட்க கேட்க பூர்வாச்சாரியர் அவர்களுடைய ஸ்ரீசூக்திகள் இவைகளில் மனது லயிக்கும்.
அளிக்கும். தகுந்த ஆச்சாரியன் அறிய வேண்டிய விஷயங்களை கருணையுடன் சாஸ்திரத்து சொல்லியபடியும் ஸ்ரீ பாஷிகார சுவாமி தேசிகன் ஸ்ரீசூக்திகளில் இருந்தும் எடுத்து சொல்லி விளக்கி வைப்பார். இப்படிப்பட்ட விஷயங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது அவை தத்துவம் இரகசியம் என்பனவாகும். ரெண்டு வெரைட்டிஸ். தத்துவம்னா என்ன, ரகசியம்னா என்ன? தத்துவம் என்றால் சேதனங்கள் அச்சேதனங்கள் ஆகிய எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டவன் ஒருவனே, அவன்தான் பகவான். இந்த தத்துவம் உபனிஷத்துக்கள் எடுக்கும். தத்துவம்ங்கிறது யாரு? தத்துவம்னா பெருமாள். தத்துவம் அதுதான் சித்து அஜித்து ஈஸ்வரன். மூணு தான் தத்துவ திரயம், சித்து அஜித்து ஈஸ்வரன். இந்த சித்தையும் அஜித்தையும் சரீரமாக உடையவன் ஈஸ்வரன், அவன்தான் தத்துவம். தத்துவங்கிறது அம் தது சது, அதுதான் உண்மை அப்படின்னு முடிக்கிற மாதிரி. அது மாதிரி தத்துவங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு. ரகசியம்னா என்ன? மந்திரங்கள். மந்திரங்கள் உபதேசமாக பெறும் சிஷ்யன், உபதேசம் செய்யும் ஆச்சாரி, இவருக்கு மட்டுமே தெரியக்கூடியவை. ரகசியமாக காதில் வந்து ஆச்சாரியன் சொல்கிறார், ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுக்கு தான் தெரியும். அதனால அது ரகசியம்னு பேர். காதில் மந்திர உபதேசம், காதில் அவர் சொல்லுவார் ஜபிக்கிறதுக்கு சொல்கிற மந்திரம் அப்படி இல்லை. அஷ்டாட்சர் சமஸ்லோகத்துக்கு ரகசியம்னு பேர். அதுதான் நம்ம சமாசனம் ஆரம்பிச்சே ஆச்சாரியன் காது கிட்ட வந்து சொல்லுவார். சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவங்க காயத்ரியும் போது போதிக்கிறாளோ இல்லையோ. ரகசியம்னாக்க மந்திரங்கள், மந்திரங்கள்னா அடுத்த வாழ்க்கை தெரியப்படாதுங்கிற அர்த்தத்தில் அவ காதில் ஆச்சாரியனுக்கும் சிஷியனுக்கும் தான் தெரியும். அதனால் உபதேசம், உபதேசம் அதாவது ரகசியம் என்றால் மந்திரங்கள், உபதேசமாக பெறும் சிஷியன். அதே மாதிரி எத்தனையோ வருடம் உபதேசம், அந்த மாதிரி எத்தனையோ இருக்கும். அது மாதிரி ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷியனுக்கு தான் அது தெரியக்கூடியது. உபதேசம் செய்ய ஆச்சாரியின் இருவருக்கு மட்டுமே தெரியக்கூடியவை. எப்படிப்பட்ட மந்திரங்களில் பகவான் உடையமான மந்திரங்கள் மிகவும் சிறந்தவை. அதை சொன்னது இது அட்டாட்சரம் துவய மந்திரம் சர்வஸ்வரம், இது மூணு சிறந்தது ரகசியத்தில். அது முக்கியமாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தத்துவங்களையும் ரகசியங்களையும் நாலாயிர தீவி பிரபந்தங்கள் மூலமாகவும் பஞ்சஸ்தவம் ஸ்ரீபாஷ்யம் கத்தியங்கள் பாஷ்யங்கள் மூலமாகவும் இப்படி நூற்றுக்கும் மேலான நூல்களின் துணை கொண்டு பிற்காலத்தவர் தெரிந்து அறிந்து கடைத்தேற கருணையுடன் அருளி இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படியாக அருளப்பட்ட நூற்றுக்கணக்கான நூல்களை படித்து கிரகித்துக் கொள்ள இப்பொழுது வாழும் நமக்கு புத்தி சக்தி ரெண்டுமே இல்லை, மனோசக்தியும் இல்லை, துர்தசையில் தருவாரி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மை போன்றவர்களுக்காகவே சுவாமி தேசிகன் வேத வேதாந்த அர்த்தங்களை சோத்திர வடிவத்திலும் பகவானை பற்றியதும் மோட்சம் பற்றியதுமான விவரங்களை ரகசிய கிரந்தங்கள் வடிவத்திலும் சில விஷயங்களை காவியமாகவும் பிரபந்தங்களாகவும் அனுஷ்டானபரனாக விளங்க சாஸ்திரங்களையும் அப்படி இருக்கிறார். இவற்றில் ரகசிய கிரந்தங்கள் மொத்தம் 22, சிலரை ரகசியங்கள் அதாவது 32 மொத்தம், அது 25 இங்கே போடுற 32 மொத்தம் ரகசிய கிரந்தங்கள். அவையாவன சம்பிரதாய பரிசுத்தி, தத்துவ பதவி, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கேன். ரகசிய பதவி, தத்துவ நவநீதம், ரகசிய நவநீதம், அது கத்தியத்திலே வருதெல்லாம். தத்துவ மாத்திருக்கை, ரகசிய மாத்திருக்கை, தத்துவ சந்தேசம், ரகசிய சந்தேசம், ரகசிய சந்தேச விவரணம், தத்துவ ரத்னாவளி, தத்துவ ரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரகம், ரகசிய ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி ஹிருதயம், தத்துவத்ரேய சுலகம், ரகசியத்ரேய சுலகம், சாரதீபம், அதில் உத்தமாக விழது ஸ்ரீமத் ரகசியத்ரேய சாரம், சாரசாரம், அபயப்பிரதான சாரம், தத்துவ சிகாமணி, ரகசிய சிகாமணி, அஞ்சலி வைபவம், பிரதான சதகம், உபகார சங்கிரகம், சாரசங்கிரகம், விரோத பரிகாரம், முனிவாகன போகம், மதுரகவி ஹிருதயம், பரமத சோபானம், பரமத பங்கம், ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மம், இவற்றில் அமிர்தரஞ்சனி ரகசியம் என்றும் சிலரே ரகசியம் என்றும் சொல்லப்படும். அமிர்தரஞ்சனியே ரகசியம்னு சொல்லுவாங்க, சிலர் ரகசியம். 17 ரகசியங்களை சுவாமி தேசிகன் அருளி இருப்பதை காலட்சேபம் செய்வது தொடர்ந்து நடந்து வருகிறது. இதெல்லாம் காலட்சேபத்தில் கேட்கும். இந்த சிலரை ரகசிய காலட்சேபம் ஸ்ரீமத் ரகசியத்திரே சார காலட்சேபத்துக்கு அடிப்படையாக காலட்சேபம் சொல்வர்கள் சாதிப்பது உண்டு. ரகசியத்திலே கடைசி முன்னாடி இதெல்லாம் கேட்கணும். சுவாமி தேசிகனே ஸ்ரீமத் ரகசியத்திரே சாரத்துக்கு அடிப்படையாக முதலில் அருளி செய்தது சிலரை ரகசியங்கள் தான் என்று பெரியோர்கள் சொல்வர். நமது சம்பிரதாயத்தில் தெளிவான ஞானம் ஏற்பட காலட்சேபம் கேட்பவர்கள், காலட்சேபம் கேட்க இயலாதவர்கள் வயசு வித்தியாசம் இல்லாமல் விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம். இப்படி விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடங்கும் போது அவ்விஷயங்கள் அறிவுக்கு எட்டி மனசுக்குள் புக வேண்டும். அறிவுக்கு எட்டுவது கட்டம் அல்ல, மனசில் எட்டுவது கட்டம். அதுபடிதான் சுவாமி தேசிகன் சில்லறை ரகசியங்களில் ஒன்றான ஸ்ரீ ரகசிய ரத்னாவளி மற்றும் ஹிருதயம் என்கிற ரகசியத்தை மனசுக்குத்தான் உபதேசிக்கிறார். அதனால் அமிர்தரஞ்சனி என்கிற இந்த ரகசியத்தை
மனசை முன்னிலைப்படுத்தி கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அமிர்தரஞ்சரிங்கிறதுலேருந்து டாபிக் எடுத்து மனசை முன்னிலையாக வச்சு போடணும். அறிய வேண்டிய அவசியமான விஷயங்களை ஸ்ரீ சம்பிரதாய பரிசுத்தியில் சுவாமி தேசியன் சொல்லியிருப்பதை ஹே மனசே என்று அழைத்து சொல்லிவிட்டு பிறகு 15 ரகசியங்களையும் தத்துவத்தை தனியாகவும் ரகசியத்தை தனியாகவும் தொகுத்து இதில் கீழே உள்ளவாறு சொல்லப்பட்டிருக்கிறது. சில ரகசியங்களில் சம்பிரதாய பரிசுத்தி, தத்துவ பதவி, தத்துவ நவநீதம், தத்துவ மாத்திரிகை, அது வந்து தத்துவ சந்தேசம், தத்துவ ரத்னாவளி, தத்துவ ரத்னாவளி பிரதிபாத்திய சங்கிரகம், தத்துவத்திரைய சுலகம், ரகசிய பதவி, ரகசிய நவநீதம், ரகசிய மாத்திருகை, ரகசிய சந்தேசம், ரகசிய சந்தேச விவரணம், ரகசிய ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி உதயம், ரகசிய ரத்ய சுலகம், 17வது சாரதீயம்ங்கிறது ருத்தம், அது மூணும் ரகசியத்தில் எடுத்து. இதுக்கப்புறம் இந்த அமிர்தரஞ்சனியில் சுவாமி தேசியம் 39 பாசரங்கள் அருளி செய்துள்ளார். இதன் விவரம் வருவார். இதன் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்ரீ சம்பிரதாய பரிசுத்தி அதில் எந்த அட்டு போட்டார் போட்டார்னு சொல்லியிருக்கேன். தத்துவ பதவி, ரகசிய பதவி, தத்துவ நவநீதம், ரகசிய நவநீதம், தத்துவ மாத்திரிகை, அதில் எதுலாம் செலக்டடாக 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் நான் சொல்லிட்டுருக்கேன். ரகசிய மாத்திரிகை, ரகசிய சந்தேசம், தத்துவ ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி கிருதியும், தத்துவத்திரைய சுலகம், ரகசியத்திரைய சுலகம், மொத்தம் 39 இதில் இருந்தெல்லாம் எடுத்து 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் கொடுக்க, ஏ மனசே என்று அழைத்து சொல்லப்பட்டு இருப்பதை படிக்கும் முன்பாக இந்த பாசுரங்களை படிக்கலாம், அல்லது பாசுரங்களை படித்துவிட்டும் ஏ மனசே இதை படிக்கலாம். அதனால் பாசுரங்கள் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. காலட்சேபம் கேட்பவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும். இனி தலைப்புக்கு ஏற்ப ஏ மனசே என்ற மனசை முன்னிலைப்படுத்தி மனசுக்கு செல்வது தொடர்போது. இப்போ தான் டாபிக்க வரப்போகிறோம். அமிர்தரஞ்சனியிலேருந்து எடுத்துருக்கேன் அவ்வளோ.